என்னுடைய இந்த நிலைமைக்கு நீதான் காரணம்னு உன்னால சொல்ல முடியுமா? ராஜசேகரா, உன் மனைவியை பொறுத்த வரையில நீ உத்தம புருஷனா இருக்கலாம், உன் குழந்தைக்கு நல்ல தகப்பனா இருக்கலாம், எங்க குடும்பத்துக்கு நம்பிக்கையான நண்பனா இருக்கலாம், பெண் உலகத்துக்கு பெரிய வக்கீலா இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீ மண்டல நடிகிற புழுவை விட கேவலமானவன். எப்படியோ என் வாழ்க்கையை எரிச்சு கரியாக்கிட்டு அந்த கரியிலேயே நீ நல்லவன்னு படம் போட்டுக்கிட்டு இருக்க. ராஜசேகரா, உன் குழந்தை தாயில்லா குழந்தைய ஆகக்கூடாதுங்கிறதுக்காக என் குழந்தைய தகப்பல்லா குழந்தைய ஆக்கிக்கிறதுக்கு நான் தயாராயிட்டேன். வெளியில போ. லாயர் சார், என்ன சொன்னார்? ஒண்ணுமே சொல்லல. பரப்புற பாட்டுக்கு என்ன சார் பதில் சொல்ல போற? சார், அவங்களுக்கு இப்ப வரவேண்டாம் தந்தி கொடுத்துட்டா. இப்ப என்ன மணி? மணி 9:30. கடலுக்குள்ள பறந்துட்டு இருப்பார் சார். இன்னும் 2 மணி நேரத்துல மெட்ராஸ்க்கு வந்துருவார் சார். சார், இப்படி செஞ்சுட்டேன் என்ன? எப்படி? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்தியாவுக்கு வந்திருக்கேன். மெட்ராஸ் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஆமா ஆமா ஆமா. நிச்சயதார்த்தம் எத்தனை மணிக்கு வச்சிருக்கீங்க? லாயர் சார் சொல்லுங்க சார், நீங்களும் சொல்லுங்களேன். வாட்ஸ் மேட்டர்? இவர் தான் என்னுடைய லாயர். அதான் ஏர்போர்ட்லயே சொல்லிட்டீங்களே. ஆமா ஆமா. லாயர் சார் பிளீஸ் சொல்லுங்க சார். இல்ல, ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்து போச்சு. சின்ன மிஸ்டேக் தானே, பரவாயில்ல சொல்லுங்க. மிஸ்டர் ஜெகநாதன் சிங்கப்பூர்ல இருக்கும்போது அவருடைய பொண்ணு சத்யா வேறொரு பையனை லவ் பண்ணி ரெஜிஸ்டர் மேரேஜும் ஆயிடுச்சு. அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில மிஸ்டர் ஜெகநாதனுக்கு இதை இன்ஃபார்ம் பண்ணி அப்செட் பண்ண வேண்டாம்னு நினைச்சேன். ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கலாமே இருந்துட்டேன். அது தெரியாம அவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டாரு. ஓகே, தமிழ்நாட்டில இருந்து ஒரு நல்ல மருமக கிடைக்க போறான்னு எதிர்பார்த்து வந்தேன். கடவுளுக்கே அதுல இஷ்டம் இல்ல போல் இருக்கு. நாம கவலைப்பட்ட என்ன பிரயோஜனம்? டேக் இட் ஈஸி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். பையன் அப்படி பெரிய எடுத்து பையன் தானே? ஆமா, பெரிய எடுத்து பையன் தான். ஹனிமூன் எல்லாம்? ஹனிமூன் எல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. பொண்ணு மாப்பிள்ள எங்க? நம்ம வீட்டுல இருக்காங்க. அப்படியா? என் மருமகளை கொடுக்கறதுக்குன்னு சிங்கப்பூர்ல இருந்து ஒரு டைமண்ட் நெக்லஸ் வாங்கிட்டு வந்தேன். அதை இப்ப கல்யாண பரிசா கொடுத்துட்டு பொண்ணு மாப்பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனோம். வாங்க போலாம். வந்து வந்து சார், எதையும் முறப்படி செய்யணும். இப்ப நாங்க என்ன செய்யறோம்? இப்ப போயிட்டு 5 மணிக்கு கரெக்டா வந்துடும். நீங்க இங்க ரெஸ்ட் எடுத்துங்க, நாங்க வந்து கூட்டு போறோம். கரெக்ட் கரெக்ட். வாங்க லாயர் சார், நம்ம போலாம். 5 மணிக்கு வந்துடுறோம், ரெஸ்ட் எடுத்துங்க, இப்ப வரோம். ஒரு பொய்ய மறைக்கிறதுக்கு 9 பொய்ய சொல்ல வேண்டியிருக்கும். அட சொன்னதான் சொன்னீங்க, பொண்ணு மாப்பிள்ளை ஹனிமூன் போயிருக்காங்கன்னு சொல்லிருக்கூடாதா? வீட்டுக்கு வருவாரு எப்படி சார் தெரியும்? விஷயம் தெரிஞ்சது சிங்கப்பூர் போயிடுவார் நினைச்சேன். இப்ப என்ன சார் பண்றது? சார், இது ரொம்ப சீரியஸான பிரச்சனை. உங்க உறவுக்கார பையங்களே யாரையாவது கூட்டு வந்து 1 மணி நேரத்துக்கு மாப்பிள்ளையா நிறுத்தி வச்சுட்டா? என் சொந்தக்காரருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா என் மூஞ்சில காரி துப்புவாங்க சார். சார், யாராவது முகம் தெரியாத பையனா பாருங்க, காசு பணம் கேட்டாலும் கொடுத்துடலாம் சார். பிளீஸ் ஏற்பாடு பண்ணுங்க சார். நான் யார பாப்பேன், எங்க தேடுவேன்? நீங்க வீட்டுக்கு போங்க, நான் வந்துகிட்டே இருக்கேன். சார், நீங்க தான் சார் காப்பாத்தணும். யார் வந்து நம்ம காப்பாத்த போறாங்களோ, நீங்க போங்க, நான் வந்துகிட்டே இருக்கேன். 5 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க சார். பிளீஸ், நான் 5 நிமிஷத்து வந்துடுறேன், நீங்க போங்க.
அடுதே, வக்கீல் சார். என்ன சார், சௌக்கியமா? ஆள் ரொம்ப அழைச்சிட்டியே. நான் கேட்க வேண்டிய கேள்வி இல்ல, நீ கேட்டுக்கிட்டு இருக்க. ஆமா, நீ என்ன பக்கம், நீ ஏதோ மாட்டியா? அப்படி இல்ல இல்ல, அதான அடுத்தவனை மாட்டி விடுவே, நீ மாட்டுவியா? அதெல்லாம் இல்லப்பா, உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். என்ன பாக்கவா? அடுத்த கேஸ் ரெடியா? சொல்லு, வேணா உள்ள போயிடுறேன், வெயில் வர அதிகமா இருக்க. ராஜாங்கம், உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான் வந்திருக்கேன். பேசுவோம். ஓகே. என்ன சார் புட்டி கடந்துருக்கு? நான் உள்ள போனே தொழிலே இல்லையா? உனக்கு வேலை கொடுக்கணுன்றதுக்காகவே வெளியே வந்திருக்கேன், வா போலாம். சார் சார், என்னப்பா? கடையெல்லாம் திறந்துட்டாங்களாமே, திறப்புலாதான் நல்லா போயிட்டேன். ரொம்ப அவசியம். பெருமிட்டு வச்சிருக்கியா? போற போக்குல ரெண்டு கிளாஸ் கிச்சன் ஏத்திட்டு போவோம், வா. வக்கீல் சார், ஜெயில் சோத்தை தின்னு தின்னு நாக்கே செத்து போச்சு. சர்க்கார்ல இவ்வளவு செலவு பண்றாங்களே, ஒரு நல்ல சமையல்காரன் போடக்கூடாதா? நீயாவது எழுது சார். ராஜாங்கம், இப்படி அடிக்கடி தப்பு பண்றதும் ஜெயிலுக்கு போறதுமா இருக்கியே, வாழ்க்கையில உனக்குன்னு ஒரு லட்சியம் வேண்டாமா? லட்சியம் வேண்டாமாவா? முத்து முத்தா மூணு லட்சியம் வச்சிருங்க சார். அது என்னப்பா அது மூணு லட்சியம்? ஒரு நாளைக்காவது ஏசி ரூம்ல இருக்கணும், ஒரு தடவையாவது ஏரோப்ளேன்ல பறக்கணும், ஒரு வாரமாவது ஆளுங்கட்சியில எம்எல்ஏவா இருக்கணும். ஏன்பா, உன் தங்கைக்கு கல்யாணம் பண்ணு சொல்லிட்டு இருந்த? அது லட்சியம் இல்ல சார், கடமை. ராஜாங்கம், நீ எனக்கு ஒரு உதவி செஞ்சேன்னா உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். என்ன செய்யணும் சொல்லு. என்னோட சிநேகிதர் ஒருத்தர், பெரிய பணக்காரரு, அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை. பணக்காரர் தானே, பிரச்சனை இருக்கும் சொல்ல. அவருடைய மக கல்யாணம் ஆகாமலே, கல்யாணம் ஆகாமலே கர்ப்பம் ஆயிட்டா. ஐயோ, அதுக்கு நான் என்ன சார் பண்ணணும்? அது ராஜாங்கம், இது சம்பந்தமா அந்த வீட்டுல ஒரு குழப்பம் ஏற்பட்டு போச்சு. நீ வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம், ஒரு மணி நேரத்துக்கு அந்த பொண்ணுக்கு மாப்பிளையா நடிக்கணும். வக்கீல் சார், எங்களுக்கு பேரு இல்லாதவங்க தான், காசு பணம் இல்லையே தவிர மான மரியாதை நிறைய இருக்கு. இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு மாப்பிளையா நடிக்கிற யாருக்காவது தெரிஞ்சா எவன் சார் எனக்கு பொண்ணு கொடுப்பான்? எனக்கு கல்யாணம் கழிச்சு ஆகணாவா? அது ராஜாங்கம், நான் ரொம்ப இக்கட்டா நிலையில மாட்டிக்கிட்டேன், நீ தான் எப்படியாவது உதவி செய்யணும் பிளீஸ். சார், வாடகைக்கு சைக்கிள் எடுக்கலாம், மாப்பிள்ள பிடிக்க கூடாது. இந்த நாட்டுல கல்யாணம் ஒண்ணுதான் ஒரிஜினல் சொல்றாங்க, அதையும் இப்படி பண்றீங்களாப்பா? உனக்கு பணம் வாங்கி தரேன். பணம்? எவனை எங்க அடிச்சா எப்படி விழுவான்னு உனக்கு நல்லா தெரிஞ்சு வர. காசு கரெக்டா கொடுப்பாங்கல்ல? கடை சொல்ல மாட்டாங்களா? செக் வாங்க மாட்டேன். வேண்டே வேண்டாம். எதுக்கும் பார்ட்டியை நேர்ல பார்த்துட்டு பேசிக்கிறேன்.